நல்லது பண்ணு. கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேர் 1 கோடி பேர் வருவாங்க எதிர்பார்க்குறாங்க. நான் தான் புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் ஜனங்களுக்கு ஏழைகள் எல்லாருமே சொல்ல முடியாது. என்ன ஏழைகளுக்கு அந்த எண்ணங்கள் இருக்குது. சாமி ஃபோன் பண்ணுறான், நான் ஒரு 10 படி அரிசி கொடுக்குறேன், 1 மூட்டை அரிசி தரேன். அவன் எங்கேயோ இருந்து 1 மூட்டை அரிசி எங்கே கொடுத்து எங்கே போய் எங்கே வர்றது? சாமி என்ன சாமி, உங்களுக்கு ஏதாவது ட்ரஸ்ட் இருக்குதா, ஏதாவது இருக்குதான்னா இல்லை சாமி ட்ரஸ்ட். அப்போ எப்படி பணம் எப்படி அனுப்புறேன்னு சொல்கிறோம், எப்படி அனுப்ப முடியும்? கேரா பிளாட் போகிற மாதிரி சேனை தலைவர் மடத்தில் ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய் அனுப்புகிறாருன்னா எங்கே அங்கே அனுப்ப முடியும்? ஆட்டை அனுப்புறது அவர் அங்கே உட்காந்து வசூல் பண்ணுறதா இருந்தால் பரவாயில்ல. திடீர்னு அறிவிச்சார். இந்த பத்திரிக்கை அடிக்கிறதுக்கே எப்போ ஒரு பெரிய புஸ்தகமாக அடிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த பத்திரிக்கையில் உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரம் போதும் அந்த பத்திரிக்கையில் இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரம் போதும் அவ்வளோ பெரிய பெரிய அஜானபாகு சாமிகள்லாம் அது உள்ளே புகுந்து நிற்கிறாங்க. எத்தனை சாமிங்க வந்து என்ன அங்கே அன்னதானம் என்ன பண்ணுறீங்க, யார் என்ன செய்வீங்க? ஏன்னா இப்போ அகத்தியர் இருக்கிற இடம், மேலே இருக்கிற சித்தர்கள்லாம் கீழே இறங்குவாங்க. அங்கே வந்து அவங்க பார்ப்பாங்க, ஓ யார் இவங்க செஞ்சாங்களா, ஓ இவங்க செஞ்சாங்களா, ஓ இவர் செய்கிறாரா, இன்னும் எல்லாமே நம்ம சாமி கூட்டம் தான், சாமியார் கூட்டங்க தான் செஞ்சு நிற்குது. எங்கே யார் தர்மவானில் யாருமே காணுமே, எங்கே இல்லையே, ஒருத்தருமே இல்லையே. இன்னும் இவன் பெரிய பணக்காரன் சொன்னால் இன்னும் இவன் பெரிய பணக்காரன்னா, இவன் மில்லு ஓனர்ன்னா, அவன் அதுனா இதுன்னா, இவர் பெரிய அதுனாரோ, இவர் பெரிய ரக்க கட்டி வானத்தில் பறக்கிறவன்னா பார்ப்பான். அதான் தர்ம கணக்கு எழுதுவான், எழுதி இவங்கெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணியிருந்துவான், முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன செய்ய முடியும்? போலீஸ் எஃப்ஐஆர் போட்டால் தப்பிச்சிக்கலாம், ஆனால் ஆண்டவன் எஃப்ஐஆர் போட்டால் எப்படி தப்பிக்க முடியும்? தப்பிக்க முடியாது இல்லை. ஆண்டவன் எஃப்ஐஆர் போட மாட்டான், ஆனால் யமா தர்மராஜன் கண்டிப்பாக எஃப்ஐஆர் போடுவான். இல்லை, அது எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தர்மம் செய்யணுன்றது. இது நம்ம பயமுறுத்துறோம், பயப்பட அது கிடையாது. தர்ம உணர்வு வரணும், அந்த நெஞ்சுக்குள்ளேருந்து அந்த எண்ணம் வரணும். அந்த மனுஷனுக்கு தான் வரும், உலகம் முழுதும் மனிதரில் மனிதர் 1 கோடி பேருக்கு தான் அந்த எண்ணங்கள் வரும், மற்றவங்களாம் வராது ராஜா. என்ன இவ்வளோ பெரிய ஒரு சமஸ்தானம், பெரிய அரசாங்கத்தால் கூட அரசாங்கமே தன்னதி போகுது. இது இவ்வளோ பெரிய விழாவை நடத்த முடியுமா? புரியுமா, நடத்த முடியுமா சொல்லு. அதனால் தர்மம் செய்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்தா தர்மம் செய்கிறவங்களுக்கு தடுங்கள் அதிகமாக இருக்குது. அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பத்தரை தீபட்டே தீ நன்றி.